இன்னைக்கு நம்ம பெண்ணின் உலகம் சேனல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிவி பழத்தின் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிவி பழம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பசலி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழக்கடைகள்ல கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பழம். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒன்றுத்தோட விலையே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பழத்தோட விலையே வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபாயில் இருந்து 25 ரூபாய். அதுக்கேற்ற மாதிரி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நார் சத்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இந்த கிவி பழத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரு, அதாவது க்ரீன் கலரில் இருக்க கிவி பழம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சை விட அதிகமான விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லேயே கொடுத்துருக்காங்க, நேச்சுரலி ஃபைபர் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைபர்னால் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் பண்ணால் க்ரீன் கலரில் குட்டி குட்டியோட பிளாக் சீட்ஸ் இருக்கும், கருப்பு கலரில் சீட்ஸ் இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மையும் கலந்தது. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடுனால வர ஜரத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. முகத்தில் இருக்க கண் கருவளையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு ஷைன் ஆகும். இதுவும் கிவி பழம் தான். இது ஒரு வகை. இது வந்து பார்த்திங்கன்னா சன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபீஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதிகம், ஆனால் விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கும். இந்த பேக்குக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து எப்போ பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பியும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்து வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ நாள் வெளில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 42 டேஸ் வெளில நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபீஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் 105 ரூபீஸ்க்கு வாங்கினோம். இந்த கிவி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பழம் இல்லைன்னா 2 பழம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அலர்ஜி ஏற்படலாம். அந்த மாதிரி இதை எடுத்து அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எதனா ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்றது நிறுத்துறது ரொம்பவும் நல்லது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது வந்து சன் கோல்டு, அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் எல்லோவாக இருக்குது, அதே வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும். உள்ளே ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதில் வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவும். பட் ஒன்ஸ் டைம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிட்றது நல்லது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த பழத்தை அப்படின்னா செரிமான ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஈ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது வந்து கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த கிவி பழத்தின் நன்மைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக.